அடுத்த நாள் காலை நேற்று காலையில் 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார். நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் இப்போவே வரேன், எனக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், நேற்று காலையில் 10 மணிக்கு ஹிந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம், அது முடித்ததுக்கப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்க்கறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் இருக்கல, காலையில் வாய்ப்பே இல்லை, மதியம் லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம். ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லஞ்சு முடித்ததுக்கப்புறம் உடனே அவர் வராரு. அப்போ கூட 4:30 உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது, 4 மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட், அதை கூட சொல்கிறாரு. 4 மணிக்கு ப்ரெஸ்ஸெல்லாம் இருப்பாங்க, நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சரி ஓகே, உங்கள் விருப்பம் வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 வராரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன், இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு, ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் காமர்ஸில் இருந்த போது இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன், அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசு புண்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன், என்னோடய குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் கிட்டே சொல்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் மேடம் சொல்கிறாங்க அந்த வீடியோவும் இருக்குது, ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது, அதை கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் கடமை இருக்குது. ஆனால் உங்களோட எம்எல்ஏ, அது ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க வந்து உங்கள் கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா, அது முறையா? உங்கள் ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை 10 பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிச்சுக்கணுமா, நீங்கள் சகோதரி மாதிரி தான், ஆனால் ஏதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு.